பின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை போன்று பழையற்பாட்டில் இதே பெயருடைய கனவுகளின் நாயகன் என்று அழைக்கப்படும் யாக்கோவின் மகனான யோசேப்பின் வாழ்வில் நிகழ்ந்தவைகளின் நேரம் கருதி சுருக்கமாக புனித யோசேப்பின் வெற்றி கதை என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்க நூல் அதிகாரம் 39 முதல் அதிகாரம் 43 வரை. வெற்றியின் காரணம். சகோதரர்களால் அடிமையாய் விற்கப்பட்ட சூசே எகிப்திற்கு வந்து சேர்ந்தான். ஏற்கனவே வாங்கி சென்றவர்கள் அவனை போத்திபாரிடம் விற்றனர். சூசைக்கு அதிலிருந்துதான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பமானது. ஏனெனில் ஆண்டவர் சூசையோடு இருந்தார். எனவே எடுத்த காரியங்களில் எல்லாம் சூசைக்கு வெற்றி கிட்டியது. தொடக்க நூல் அதிகாரம் 39 வசனம் 2. அடிமை தன் தலைவன் வீட்டிலேயே எல்லா உரிமைகளும் பெற்ற நிலையில் இருந்தான். ஆண்டவர் சூசையோடு இருந்ததால் தலைவனுக்கு உண்டான செல்வங்களை எல்லாம் பெருக செய்தார். வேலைக்காரரோடு ஆண்டவர் இருந்தால் கூட தலைவன் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அப்படி என்றால் வீட்டு தலைவனோடு ஆண்டவர் இருந்தால் வெற்றி வாழ்க்கை மிக நிச்சயமல்லவா? சூசேக்கு எத்தகைய சுதந்திரத்தை கொடுத்தார் என்பதை அவரே விளக்குகிறார். இதோ என் தலைவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அவர் தமக்கு உள்ளவற்றை குறித்து சிறிதும் கவலைப்படுவதில்லை. இவ்விடத்தில் உள்ளவையெல்லாம் என் வசமாக்கினார். தொடக்க நூல் அதிகாரம் 39 வசனம் 6. தலைவனின் மனைவியை தவிர வேறு ஒன்றையும் விளக்கவில்லை. சூசையின் அழகிய தோற்றத்தையும் எழில் முகத்தையும் கண்டு அவளும் அவனுக்கு அடிமையாகிறாள். ஆனால் தீச்செயலுக்கு உட்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்யாத தன் மேலாடையை முதலில் விட்டுவிட்டு ஓடினாள். வாலிப நாட்களில் வசீகர அளவுடன் வாழும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். பாவத்திலிருந்து விலகி ஓடும் போது சூசை துன்பப்பட்டது போல சிறிது துன்பம் அனுபவித்தாலும் அதன் வழியாக நம்மை ஆண்டவர் அதிகமாய் உயர்த்துவார் என்பதை மறவாதிருப்போம். சிறையிலும் சிறப்பு பெறுதுவள். போத்திபார் என்பவன் புத்தியற்றவனாய் தன் மனைவி சொன்ன பொய்யை விசாரிக்காமலேயே சூசையை சிறையில் தள்ளினான். தலைவர்களாய் இருப்பவர்கள் குற்றவாளியை சரியாக விசாரிக்காமல் தண்டிப்பது எவ்வளவு பெரிய குற்றம்! கடும் சினம் கொண்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையிலும் ஆண்டவரோ சூசையோடு இருந்தார். அன்பனோடு சிறைக்கு செல்ல கூட இறைவன் தயங்கவில்லையே. நாம் நம் வாழ்வு முழுவதிலும் இறைவனை நம்மோடு அழைத்து செல்கிறோமா? ஆண்டவர் சூசையோடு சிறைக்கும் சென்றதால் சிறை தலைவனின் கண்களில் சூசைக்கு தயவு கிடைத்தது. சிறை தலைவனும் எல்லாவற்றையும் சூசையின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு யாதொன்றையும் குறித்து கவலைப்படுவதில்லை. ஏனெனில் ஆண்டவர் சூசையோடு இருந்து அவன் செய்பவற்றையெல்லாம் நடத்தி வருகிறார் என்று கண்டுணர்ந்தான். சூசையின் சகோதரர் தவறை உணர்தல். எகிப்தில் பஞ்சம் வந்தது. தானிய களஞ்சியம் திறந்துவிடப்பட்டது. யாக்கோபு எகிப்தில் தானியம் விற்கப்படுவதை கேள்விப்பட்டவர் சூசையின் சகோதரர் 10 பேரை அனுப்புகிறார். பெஞ்சமின் மட்டும் அவரோடு கானா நாட்டிலேயே இருந்தார். சூசை எகிப்தின் தலைவராய் இருப்பதை அறியாத அவர் சகோதரர்கள் தரையில் விழுந்து அவரை வணங்கினர். எந்த கனவின் வழியாக பொறாமை நுழைந்து இத்தனை துன்பத்திற்கும் ஆளானரோ அந்த கனவு ஒரு உண்மையான நிகழ்ச்சியானது. ஒரு கதிர்கட்டை ஏனைய கதிர்கள் வணங்கினர். சூசை தன் இளைய சகோதரனை காண விரும்பி அவர்களை 3 நாட்கள் சிறையில் அடைத்தான். பிறகு ஒருவனை சிறையில் விட்டுவிட்டு மற்றவர்களை சென்று இளைய சகோதரனை அழைத்து வரும்படி சொன்னான். அப்போது இத்துன்பம் நமக்கு நேர்ந்தது முறையே. ஏனெனில் நாம் நம் சகோதரனுக்கு துரோகம் செய்துள்ளோமே. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவன் மனதுயரை கண்டும் நாம் கேளாமல் போனோமே. அதனால் அல்லவோ இத்துன்பம் நமக்கு நேர்ந்தது என்று ஒருவர் ஒருவருடன் பேசிக் கொண்டனர். 14 ஆண்டுகள் கழித்த பெண் என்றாலும் தவறை உணரும் சூழ்நிலை ஏற்பட்டது. இத்தகைய குற்ற உணர்வுகள் நம்மிடம் ஏற்படும் போது இறைவனின் இரக்கத்தை வேண்டி மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். ரூபன் அப்போதுதான் தீங்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை சொன்னான். ரூபன் சொன்னதாவது, சிறுவனுக்கு விரோதமாய் தீங்கு யாதொன்றும் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்களே. இதோ அவனுடைய இரத்தம் நம்மை பழிவாங்குகிறது என்று சொன்னான். தவறுகளை உணர்ந்து வருந்தியதை கண்ட சூசை ஒதுங்கி போய் அழுதார். சிமியோனை சிறையில் விட்டு வந்த சகோதரருடன் பெஞ்சமினை உடன் அனுப்ப யாக்கோபு மறுக்கிறார். பஞ்சம் அதிகமானது. தானியம் வாங்க எகிப்திற்கு செல்ல அவசியம் ஏற்பட்டது. இறுதியாக யூதா, நீரும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி புறப்பட்டு போகவே வேண்டும். தம்பியை என்னோடு அனுப்பும், நானே அவனுக்கு பொறுப்பு என்று பொறுப்பேற்றுக் கொண்டு பெஞ்சமினை அழைத்து சென்றார். யாக்கோபு அப்போதுதான், எல்லாம் வல்ல என் இறைவன், அந்த மனிதர் முன்னிலையில் சிறை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள உங்கள் சகோதரனும் இந்த பெஞ்சமினும் உங்களோடு கூட திரும்பி வரும்படியும் அருள் செய்வாராக என்று வாழ்த்தி அனுப்பினார். தவறுகளை உணர்ந்த சகோதரர்கள் இறைவனின் இயக்கத்தை நம்பி மீண்டும் எகிப்திற்கு பயணமாய் செல்கின்றனர். கதை தரும் கருத்து.
சூசையோடு கடவுள் இருந்ததால் அவன் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெற்றான். நம் வாழ்வில் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? சிந்திப்போம். பழையப்பாடு யோசேப்பும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுவே. வாழ்க்கை தொடர் ஓட்டத்தில் ஏற்படும் போராட்டங்களை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை விசுவாசத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் வாழ்வதுதான். அதை நம் வாழ்விலும் பின்பற்றுவோமா? நன்றி.